ஜெய் வாசவி. அனைவருக்கும் நல்வணக்கம். ஸ்ரீ விஸ்வஜனனி குழுவிலிருந்து, பாண்டிச்சேரியிலிருந்து காளீஸ்வரி கோபால்ராஜ். ஆதி சித்தர். முதல் சித்தர் சிவபெருமான் என்பார்கள். அவரே அழிக்கும் தொழிலை செய்பவரும் ஆவார். அதாவது, நம்மிடம் இருக்கும் தீய குணங்களை அழித்து நல்ல குணங்களை அழிப்பதுதான் சிவபெருமானின் திருவருளாகும். இந்த துலாசங்கரமான ஐப்பசியில் தினமும் ஒரு சிவன் கோவிலை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இன்று நாம் காணப்போவது கீழ்புத்துப்பட்டு கர்ணேஸ்வரர் நடராஜர் கோயில். இக்கோவில் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் வட்டத்தில் பாண்டி மரக்காணம் கிழக்கு கடற்கரை சாலையில் கீழ்புத்துப்பட்டு என்னும் கிராமத்தில் அமைந்துள்ளது. இந்த கிழக்கு கடற்கரை பகுதியில் அமைந்த இந்த கோவில் வித்தியாசமான நடராஜர் கோவிலாகும். பொதுவாக நம் கோயில்களில் நுழைவாயில் உயர்ந்த ராஜகோபுரம் காணப்படும். அதற்கு அடுத்து பலிபீடமும் கொடிமரமும் காணப்படும். இதற்கு அடுத்தபடியாக நந்தி தேவரை தரிசிப்போம். அடுத்து மூலவர் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள கருவறை மேல் விமானம். இந்த விமானத்தின் உச்சியில் ஒரு கலசம் அமைக்கப்பட்டிருக்கும். ஆனால் இக்கோயில் இத்தகைய எந்த அமைப்பும் காணப்படாதது இதன் தனித்துவத்தை உணர்த்துகிறது. பக்தர்கள் அமைதியாக தியானம் செய்யும் வகையில் இந்த கோயில் பிரமிடு வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. பிரமிடுகளுக்கு புகழ்பெற்ற எகிப்து நாட்டில் உள்ள பிரமிடு போலவே இந்த கோயிலிலும் அமைக்கப்பட்டுள்ளது. பிரமிடின் மையத்தில் நடராஜர் தெற்கு நோக்கி ஆனந்த தாண்டவ கோலம் காட்டி நிற்கிறார். நடராஜ பீடத்தின் கீழ் ஒரு சிறிய லிங்கமும் விநாயகப் பெருமானும், நடுவில் சிவகாமி அம்மனும், இடதுபுறத்தில் வேல்மயிலோடு முருகப்பெருமானும் அமைந்து அருள் புரிகிறார்கள். கோயிலுக்கு முன்னால் வெட்டவெளியில் வடக்கு திசை நோக்கி நந்தி தேவரும், அவருக்கு பின்னால் ஒரு சூலமும், சூலத்திற்கு பின்னால் தெற்கு திசை நோக்கி சிவலிங்கமும் அமைக்கப்பட்டுள்ளன. பலவிதமான தியான முறைகளில் பிரமிடு தியானம் ஒரு முறையாகும். பிரமிடு வடிவம் சக்திகளின் இருப்பிடமாக கருதப்படுகிறது. இந்த பிரமிடிலிருந்து வரும் அதிர்வரைகள் கோயிலின் நடுவில் உள்ள நடராஜன் புருவத்தின் மத்தியில் குவிக்குமாறு அமைக்கப்பட்டுள்ளது இக்கோயிலின் தனிச்சிறப்பு ஆகும். எனவே இந்த கோயிலில் அமர்ந்து தியானிப்பதன் மூலம் முழு பலனையும் எளிதில் பெறலாம் என்று இக்கோயில் வந்து வழிபடுவோர்கள் கூறுகிறார்கள். இக்கோயில் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை திறந்திருக்கும். இக்கோயிலில் பிரதோஷம், ஆருத்ரா தரிசனம், சிவராத்திரி ஆகிய பூஜைகள் எளிய முறையில் நடைபெறும். இவ்வருமையான வாய்ப்பினை எனக்கு தந்த அட்மின்கள் திரு தாஸ் அண்ணா, திரு பிரகாஷ் அண்ணா மற்றும் திருமதி புஷ்பா அக்கா, மற்றும் அள்ளித்தந்த வெள்ளி நிகழ்ச்சியின் நடத்துனர் திருமதி கோவை சித்ராராஜ் அக்காவிற்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.